பப்புன்ற பேர் வந்து பாலு மகேந்திரா சார் உங்களுக்கு வச்சதுன்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. பட் இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்கிறேன், நம்ம விளையாட்டா அதை கூப்பிடுறோம், பட் நெட்வொர் எவ்வளவு பெரிய லெஜண்ட்ன்றது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் தெரியுது. ஆக்சுவலி அது ஒரு உண்மையான விஷயம் தான், ஏன்னா அவரு அவருக்கு அந்த பேர் பிடிக்கும். அதனால அப்பா அவர் அசிஸ்டன்ட் ஆயிட்டா இருந்ததுனால பேசும் போது பையனுக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு டக்குன்னு அந்த பேர் சொன்ன உடனே சரி ஓகே. அது விளையாட்டை தாண்டி அவரு வச்சாருல, அவர் பாக்குறதே ஒரு பெரிய பிளெஸிங்கா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னும் போது எனக்கு வந்து அந்த பிளெஸிங் தாண்டி அவரு கொடுத்த ஒரு பேர்ன்றனாலே ஓகே அப்பாடி அந்த பேர் அவரு கொடுத்தாரு போதும். அதுதான் அந்த ஒரு இதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு கைப்படா ரோஜாவா இருந்த நீங்க எப்படி மீடியா பண்றீங்க? அதாவது வீட்டுக்குள்ளே இருந்தீங்களே எப்படி பரபரப்பு வெளியே வந்து மீடியா? இல்ல ஆக்சுவலி கரெக்டான ஒரு கேள்விதான். என்னன்னா நான் வந்து சைல்ட் ஆர்டிஸ்டா இருந்தேன். செவன்த் எயித்து படிக்கும் போது இந்த கலைஞர் டிவில ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லி ஒரு ஷோ வந்து டான்ஸ் ஷோல வந்து சீசன் ஒன் பார்ட்டிசிபேட் எல்லாம் பண்ணேன். சுட்டி டிவில வந்து ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, சோ அப்ப என்னாச்சுன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு கால அடிபட்டுச்சு. சோ அதனால கால் அடிபட்ட உடனே ஒரு ஒன் இயர் பிரேக் எடுக்க சொன்னாங்க. சோ அப்பதான் ஸ்கூலோட பிரேக் வந்துச்சு எனக்கு. சோ அந்த ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ஆச்சு. சோ ஸ்ட்ரெயிட்டா நைன்த் நான் படிக்கல, டென்த் போனாங்க. அப்பா என்ன பண்ண, சரி ஓகே நீ டென்த் போயிடுறா அப்படின்னாரு. சரி ஓகே அப்பா சொல்றேன் சொல்லி டென்த் முடிச்சிட்டேன். அப்புறம் டென்த் கரஸ்ல எல்லாம் பண்ணேன். சோ ஆப்வியஸ்லி டென்த் கரஸ்ல பண்ணா டுவெல்த் கரஸ்ல எல்லாம் பண்ணணும். அதனால அந்த ஒரு விஷயம் என்னாச்சுன்னா சரி ஓகே ஏதாவது நம்ம வந்து அப்பா எக்ஸ்ட்ரா கலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், சரி டான்ஸ் கத்துக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் போச்சு. சோ அப்பதான் நான் கரெக்டா லெவன்த் டு டுவெல்த் போறதுக்குள்ளேயே நான் வந்து தமிழன் டிவில வந்து நீ வாழ்ற I'm saying like this is count of money sir dialogue, that only I'm saying. நீங்க ஸ்டார்ட் பண்ணது தமிழின் சேனல்ல, அப்புறம் ஷாலினி கூட கொஞ்ச நாள் இருந்தீங்க. எஸ் எஸ் அதான் ஐ மீன் ஷாலினி டிவின்னு சொல்லுங்க. அது எவ்வளவு நாள் ஷாலினி கூட இருந்தீங்க? புதுசா லைவ் பாக்குறவங்க பட் நீங்க எவ்வளவு வருஷமா எத்தனை சேனல் போயிருக்கீங்க, எத்தனை யூடியூப் சேனல் போயிருக்கீங்க, எவ்வளவு நியூவா ட்ரை பண்ணிருக்கீங்க, இந்த ஹிஸ்டரி எல்லாம் வந்து எனக்கு தயவு செஞ்சு ஒரு டேட்டா பேஸா போட்டு ஒரு யூடியூப் நீங்களே ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி சாதாரண அடிபட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு அடி அவமானப்பட்டு அவ்வளவு பட்டு அத்தனை பட்டு திருந்தலையே பாசகம் பண்ண மாதிரி அவ்வளவு பட்டு தாண்டா வந்திருக்கேன். ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட் தான், நிறைய பேர் அதை நினைச்சுப்பாங்க. ஓகே ஏதோ ஏதோ பெரிய ஆள் பையன் போல, ஆமா பெரிய அரசியல்வாதி பையன் போல, பெரிய ப்ரொடியூசர் பையன் போல, பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பையன் போல, அப்படி எல்லாம் இல்லங்க. பாவங்க பாவம் ஐ அம் இந்தியன் மங்கி அப்படின்னு அந்த மாதிரிதான். சோ சாதாரண ஒரு பையன் கஷ்டப்பட்டு வந்ததால தான். ஆனா மக்கள் தெரியும்ல, நம்ம வந்து ஜெயிச்சதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஜெயிச்சது மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, என்ன டிராவல்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளவா யோசிக்க மாட்டாங்க. ஓகே இப்ப இருக்கானா அவனுக்கு என்னப்பா, அப்படிதான் இருக்கும். விஜய் டிவி எடிட்டருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா போன ஜென்மத்து? போன ஜென்மத்துல பண்ண ஒரு பாவம் ஆயில ஒரு கட்டு பாயில ஒரு கட்டு. ஓகே கிளம்புங்க,
பப்பு வந்து பேசுறது இல்ல, கம்மியா பேசுறதுன்ட்டு. பட் அங்க இருக்கிற எல்லாருமே லெஜெண்ட், லெஜெண்ட் இந்த சென்ஸ் வந்து சிரிக்க வைக்கிறது வந்து எல்லாருமே இது. அவங்க மத்தியில அந்த உயிரை எப்படி நீங்க காப்பாத்தி கொண்டு போயிட்டு கொண்டு வந்தீங்க? அதுதான் சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல பயணம் பண்றதே பெரிய விஷயம்டா அப்படின்னு. அந்த மாதிரி அங்கெல்லாம் இருக்கிறதே பெரிய விஷயம். அது வந்து ஒரு ரத்த பூமி மாதிரி, அந்த ரத்த பூமியில எல்லாரும் வெட்டுவாங்க, எல்லாரும் சாவடிப்பாங்க. அப்ப ஒரு சின்ன ஆடு போய் உட்காந்து அப்ப என்ன பண்ணும்? அந்த ஆடு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி இவ்வளவு தண்ணி, ஓகே நம்ம வந்து காப்பாத்திக்கணும் நம்மளைய அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி சேஃப் பிளே தான் அங்க. ஓகே ஐயோ. ஏன்னா அதுல இன்னொன்னு என்ன விஷயம்னா, இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு காலேஜ் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறோம், அதெல்லாமே சீனியர்ஸ் காலேஜ் படிக்கிறவங்க. நம்ம அப்பதான் ஜூனியர்க்கு அட்மிஷன் கேட்க போயிருக்கோம். அந்த மாதிரி அப்ப என்ன பண்ணுவோம்? ஜூனியர் கவர்மெண்ட் இருக்குமா, சீனியர் கவர்மெண்ட் இருக்கணுமா? ஜூனியர் கவர்மெண்ட் தான் இருக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு தன்மை. அதனால கவர்மெண்ட் இருந்துடும் இப்படியே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா, அது பார்க்கும் போது இல்ல இல்ல, அந்த கம்முனும் பர்ஃபார்மன்ஸ் பண்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவங்க குடுக்கற கவுண்டருக்கு அமைதியா மூஞ்ச வச்சு, இப்ப மத்தவங்க கியூட் ரியாக்ஷன், கியூட் ஓவர்லோட் ரியாக்ஷன் குடுத்துன்னு அருவறுப்பாயிடும். பட் உங்களுக்கு வந்து அது செட் ஆகிறதுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆமா பாஸ், அதுதான். ஆமா, அதுவும் இல்லன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க, என்ன போயிருப்பேன், பிச்சைதான் எடுக்கணும் போல நம்ம தட்ட வச்சுக்கிட்டு வேற வழியே இருந்திருக்காரு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஆக்சுவலி ராமரண்ணா வந்து உங்ககிட்ட கேப்பாரு, உங்க பப்பு நான் பெரிய ஃபேன், உச்சமே இல்ல. அது உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சு பேசி வச்சுட்டு பண்ணதா இல்ல வந்து காமனா? நான் வேற ரொம்ப பெரிய இது மாதிரி, பெரிய ஆசை மாதிரி இருக்கு. நான் பப்பு உங்களுக்கு பெரிய ஃபேன், தேங்க்யூ. சின்ன தம்பி எல்லாம் நான் பாப்பேன், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் பண்ணதுக்கு கூச்சமே இல்ல. என்ன பொசுக்கா அடிச்சுட்டாப்புல, பிளாஸ்ட் அப்படி பிளாஸ்ட் அடிச்சு போட்டா அதுக்கப்புறம் கரெக்டா அங்க பிளாஸ்ட்னா எப்படின்னா, இன்னமும் மீம்ஸ் வரும் டெய்லி, இன்னைக்கால ஏதாவது அனுப்புவாங்க. இப்ப அந்த கூச்சமே இல்லன்னு இருக்குல்ல, அது என் கீழே என்னோட போட்டோ போட்டு கூச்சமே இல்ல அப்படின்னு போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி போடுவாங்க. இந்த ஒரு 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 இது பார்த்து, ஓகே பாண்டிபுரி கடையில போய் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா பாணி கேட்பாங்க, கீழே பாணி போடுற ரியாக்ஷன், கூச்சமே இல்ல அப்படின்னு போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி அடுத்து கிரேச காட்ட போவாரு. கிரேச காட்ட போய் என்ன பண்ணுவார்னா, மனுஷன் வந்து அங்க ஒரு போடுவாப்ல, மேடம் நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம், நீங்க தான் மேடம் எங்க ஷோக்கே பில்லர் அப்படின்னு. அவங்க தேங்க்யூ தேங்க்யூ நாங்க கூச்சமே இல்ல அங்கேயும் போடுவாங்க. நீங்க போகும்போது கண்டிப்பா வேலை இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் திங்க் பண்ற மாதிரி இருக்கும். கேபிஒய் போகும்போது மட்டும் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்ல? எனக்கு ஒரு மனசுல ஒரு எனக்கே ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் ஆயிருச்சு. எப்படி ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்னா, வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன், யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்ப எப்படி இருக்கு, நல்லா கலாச்சு ரோஸ்ட் ஷோ எல்லாம் பண்ணேன், ஆண்ட்ரியாவோட ரோஸ்ட் ஷோ பண்ணிருக்கேன், ராதாரவி சார் ரோஸ்ட் ஷோ. அது ரோஸ்ட் ஷோலாம் யாருமே பண்ணது இல்ல, யாருமே ஐ சென்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பண்ணதே இல்ல. அவங்க சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப டஃபான ஒரு கேரக்டர்ஸ், அவங்களை பண்ணிருக்கேன். ஆனா கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வரும்னா, வந்து நீங்க அதெல்லாம் நல்லா பேசுறீங்க, இங்க விஜய்ல பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு இருக்கும்ல. அப்ப என்னன்னா ஒரு எம்பாரசிங் மூமெண்டா இருக்கும். ஓகே நம்ம என்ன, ஏன் நம்ம பேசல, நம்ம ஒருவேளை நமக்கு வந்து இது எப்படி இது ஏத்துப்போன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஒரு டைம்ல எம்பாரசா இருக்கும். அதை தாண்டி ஒரு டைம்ல தான் நான் வந்து அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீங்க பேசவே வேணாம், நீங்க சும்மா இருந்தாலே போதும். அதுக்கு என்ன பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா, தனுஷ் சார். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வந்து ஷோ ஆரம்பிச்ச ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்க்குள்ளே தனுஷ் சார் இருந்து கால் வருது. நான் போய் பாக்குறேன், அவர்கிட்ட உட்காந்து பேசுறேன். இந்த குழந்தைங்க சொல்லுவாங்கல்ல, சுட்டி டிவி போகலாம் பார்த்துட்டு, சூப்பர்மேன் சூப்பரா ஸ்பைட், அந்த மாதிரி அவர் என்ன பார்த்து சொல்றாரு, நான் சாம்பியன்ஸ் பார்ப்பேன், அதை சிறுத்தை சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்றாரு. எனக்கு அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா அவர்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், அப்படி இருப்போம் நம்ம எல்லாம் பார்த்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு, பப்பு நீ எதுவுமே பண்ண வேணாம், ஒரு மாதிரி இவர் கியூட்டு, ஒரு மாதிரி நல்லா இருக்க, நீ சிச்சுனே ஜாலியா இருக்க, எனக்கு ஒரு மாதிரி பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு வந்து ஒரு நல்ல எனக்கு பேசணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். எனக்கு அது எப்படி தோணுச்சுன்னா, ஓகே ஃபைன், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளு, அவருக்கு அவ்வளோ வேலை இருக்கும், அதை தாண்டி என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு அவசியமே இருக்காது அவர் விஷயம். ஆனா அதை கூப்பிட்டு பண்ணார்ல, அந்த என்கரேஜ்மெண்ட் தான் எனக்கு வந்து ஒரு ஓடுறா, சரி ஓகே யூ ஹேவ் சம்திங் நீ பண்ணு அப்படின்றது. அப்புறம் நான் வந்து வாங்க ஆரம்பிச்சேன், சரி ஓகே நம்ம ரியாக்ட் பண்ணும், இது பண்ணும், அதை நம்ம இது பண்ண சொல்லி வாங்க ஆரம்பிச்சோம். இன்னொன்னு, அது இப்போ நீங்க கேபி பண்ணா ரக்ஷன் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, கண்டென்ட்ல போவாரு, அதை நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இல்ல கண்டென்ட்டுக்கு வேலை இருக்காது, ஏன்னா ஒரு ஒரு டீமுக்கே 15-20 பேர் ரெடியா இருப்பாங்க. இந்த ஜெயில ஜெயில சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. அது நடுவில் நம்ம வேற போய் கண்டிக்கிற என்ன பண்ணுவாங்க. ஆனா அதுவும் என்ன சொல்ல, எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு செக் இருந்துச்சு, ஓகே ஃபைன் நல்லது தானே அப்படின்னு. எனக்கு வந்து அது சின்ன தம்பி வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு குட் திங் ஒரு நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குட் திங் நான் சின்ன தம்பி பார்த்தேன். பண்ணிருப்பீங்க, அதுவும் முக்கியமா ஹீரோயின்ஸ்லாம் பண்ணிருப்பீங்க. போன் நம்பர் கேட்டா கொடுப்பாங்க, பார்த்தா கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்ட்டு வருத்தப்பட்டிருக்கோம்டா. வருத்தப்பட்டதுண்டா இருக்கு. எங்க என்னங்க, போட்டோல பார்த்தவங்கள போஸ்டர்ல பார்த்தவங்கள நேரில் உட்காரக்கும் போது தலதெல்லாம் வேற இருப்பாங்க. அப்ப நமக்கு எப்படி மைண்ட் போவோம், அப்படிலாம் போக உள்ள நம்ம ரியாக்ஷன் வடிவேல் மாதிரி, ஐயோ ஐயோ. அந்த வடிவேல் குசேலன் படத்துல பாத்திருக்கீங்களா? ஏங்க இல்லங்க, குசேலன் படம் பாத்தீங்கல்ல,
என்ன வெயிலே படாதோ இவங்க மேல என்ன இருக்காங்க, கால் பாதம் வரைக்கும் இருக்காங்களே. நம்ம எல்லாம் வந்து கருப்பு இருக்கோ தாண்டி நம்ம சில இடத்துல டோன் இருக்கும்ல, அப்படியே முழு 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 இருப்பாங்க பார்க்கும் போது. இல்ல சீரியஸா, அது உண்மையிலே எப்படி சொல்றது, மார்பிள் கல்ல எண்ணெய் ஊத்தி துரைச்ச மாதிரி வழவழவழ. இந்த வீடியோஸ் எல்லாம் எப்பறம் இவ்ளோ வியூ வந்துச்சு போகும். போன்லயே நீங்க எடுத்து பண்ணலாம் 2 மில்லியன் போகும். கண்டென்ட்டே இல்லாம 3D கண்டென்ட் போடலாம் 2 மில்லியன் போகும். சோ அதனால என்ன வேணா நீங்க இப்பலாம் 2 மில்லியன் போயின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே யார் பாத்துறாங்க அதுல ஓகே அப்ப சீடன் தோணும், இதெல்லாம் என்ன பண்றான் எதுக்கு 2 மில்லியன் அப்படிலாம் தோணும். அது என்னன்னா லைக் நான் எப்படி டுவல் சைடன் வைப்பேன், ஏன்னா ஒன்னு பிளஸ் என்னன்னா ஓகே மக்கள் வந்து இவ்வளவு ஆர்வம் பாக்குறாங்கன்னு இருக்கும். செகண்ட் டைம் என்ன இருக்குன்னா ஏன்னா நாலாம் பண்ணும் போது உயிரை கொடுத்து இது பண்ணுவேடா அப்பெல்லாம் ஏன்டா 2 மில்லியன் போல அப்படின்னு ஒரு பப்பு வந்து ஒரு குட் பாய் இன்னொரு பெரிய உச்சம் என்னன்னா பசங்க பிஸ்தா. சோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கே வைத்திருச்சலாம், அப்படி இல்லங்க ஐயோ நான் பொதுவா சொல்றேன். இப்ப ஆக்சுவலி நம்ம நம்ம நான் எப்படி தான் பாப்பேன், நான் வந்து ஒரு பர்சனல் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகே நம்ம எல்லாருமே மக்கள் தான், இதுதான் இதுதான உண்மை உண்மை இதுதானே.
பெண்களை தோப்பன் என்று சொல்லிய பப்பு பரபரப்பு பேட்டி தம்ப்நெயில் போட்டு வீடியோ ஹிட் பண்ணி இல்லங்க. ஆக்சுவலி நாங்க எதை நாங்க மீன் பண்ணோம்னா, அந்த ஆடிஷன் போகும்போது ஒரு 100 பசங்க இருப்பாங்க, அந்த 100க்கு பின்னாடி 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க, அந்த 2 கேர்ள்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் போயிருவாங்க, அந்த 100 பசங்க வெளியே நின்று இருப்பாங்க காலையில நைட் வரைக்கும், ஏதோ தேவஸ்தான தரிசனம் மாதிரி நின்று இருப்பாங்க. அதுதான் சொல்லுவேன், அது ஹர்ட் ஆகும்ல, திறமைங்கிறது காமன் ஆச்சு எல்லாருக்கும். அதுதான் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கொண்டாட்டியை சமாளிக்கிறது எப்படின்னு மக்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. If she is blind, if she is bold. Swami, நீங்க அமெரிக்கா டூர் நேத்தே முடிச்சிட்டீங்க, இப்ப வந்து அரும்பாக்கத்துல தான் இருக்கீங்க. Crowd flow அரும்பாக்கத்துல இருக்கலா? ஓகே. உங்க வைஃப், உங்க வைஃப் ரொம்ப போல்டா இருந்தாங்கனா நீங்க blind-ஆ இருக்கிறது பெட்டர். ஓகே சாமி. குருடனா வாழ்ந்தா சுபர் பிராஸ்தி ரஸ்து. எப்ப சாமி இந்த உலகத்துல இந்த உலகம் அமைதி பூங்காவா மாறும், என்ன நடந்தா அமைதி பூங்காவா மாறும் சுவாமி? உலகம் அழிஞ்சா அப்படிமா சுவாமி? பிரில்லியன் சுவாமி. சுவாமி மக்களுக்கும் பல மனித மிருகங்களுக்கும் இதே கேள்விதான், இந்த கொரோனா எங்கிருந்து வந்துச்சு சாமி, எப்படி அது உருவாச்சு, அதை கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. அது வந்து இயற்கையின் சதின்னு தான் வந்து சொல்லணும் பக்தா. இயற்கையை நம்ம எவ்வளவு செஞ்சிருப்போம், இப்ப இயற்கை நம்மளை செய்யுது அவ்வளவுதான், நாம் பெற்ற இன்பம் தான் திரும்பி நம்ம கிட்ட வருது. அதனால நம்ம இயற்கையை சேதாரம் பண்ணாட்டி நம்ம சேதாரம் ஆக மாட்டோம். திறந்த மாதிரி ஆயிட்டனே சுவாமி. இந்த உலகத்தில் படிக்காமல் நிறைய ஆம்பளை பசங்கள் வெட்டியாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியில் சொல்லுங்க சுவாமி. இருக்கிறது, நன்றாக ஐடியா ஒன்று இருக்கிறது. ஒன்று, நீங்கள் டிக்டாக் செய்ய வேண்டும், இல்லை என்றால் யூடியூப் சேனல் திறக்க வேண்டும். அதை திறந்தால் திறந்தால் எல்லாம் திறந்து விடும், ஐ மீன் எல்லாம் வந்து விடும். ஐயோ ஏங்க வாய கிளறாதீங்க. போன மாதம் நீங்கள் கைலாசாவுக்கு செல்ல வேண்டாம் என்று, இப்ப வாயை திறந்தால் அவளை மணக்க போகும் பெண் எந்த இடத்தில் பிறந்திருக்கிறாள், எப்படி பிறந்திருக்கிறாள், அவள் இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் சுவாமி? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். சில்பா வேஸ்டா? யார் அந்த சில்பா சாமி? ஏங்க நான் அழகா சிம்பிளி வேஸ்டுங்க, சில்பா வேஸ்டுங்கிறீங்களா நீங்க? சுவாமி ஆல்ரெடி பறந்து விட்டார், எங்கே பறந்திருக்கிறார், எப்படி பறந்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்காளா? ஐயோ ஏங்க ஏங்க
ஏன் மயக்கம் இருக்கீங்க? என்ன சாமியார் கிட்ட பேர போட்டிருக்கேன், சாமியார் கிட்ட வேற ஓப்பனா பேசுவாங்க எல்லாரும். நான் பாத்திருக்கேன் எல்லாத்தையும், நான் யூடியூப்ல பாத்துட்டு இருந்திருக்கேன். இப்போ ஒரு டாப் சேனல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க, வேற யாரும் மோட்டிவேட் பண்ண தேவையில்ல. உங்க ஸ்டோரி நீங்க திரும்பி பார்த்ததே அதே ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். என்னுடைய ஜெயிக்கிறது காரணம் வந்து நிறைய பேரோட ஜெயிக்கிறது காரணம் வந்து ஆண் பெண் பின்னாடி இருப்பாங்க, நிறைய அவமானங்கள் தான் பின்னாடி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் தான். சோ நம்ம அவமானப்படுறோமோ, அசிங்கப்படுறோமோ, இல்ல ஒரு இடத்துல ஹர்ட் ஆகுறோமோ, ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்க, நம்மளை வராதுன்றாங்கன்னா, அது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கணுன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த பாசிட்டிவா உங்களை கூட்டு போவோம். நீங்க இங்க சுத்தி இருக்க 1000 பேர் எவ்வளவு பேர் சொல்லலாம் அவங்கள இங்க வந்து உனக்கு வராது, செட் ஆகாது, வராதுன்னு. ஆனா அந்த அப்படிலாம் சொல்லும் போது நம்ம எப்படியும் நமக்கு பின்னாடி வந்த எல்லா ஹீரோஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கான்பிடன்ஸான பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ அந்த கான்பிடன்ஸ் இருக்கு, அந்த விடாமுயற்சி இருக்குல்ல, அது எப்பயுமே நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ அதனால கான்பிடன்ஸ் தான் வருது, ஜெயிக்கிறோம் தோக்கிறோன்ற தாண்டி கான்பிடன்ஸா இருக்கமா பண்ணிருவோம்ல அப்படின்னு தைரியம் இருக்குல்ல, அதுவே அதான் அது நான் வந்து கன்வே பண்ண ஆசைப்படுறேன். ஓகே, இது நமக்கு இது கான்பிடன்ஸ் முக்கியம் அப்படின்ற ஒரு இது. அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், சீரியஸ் அது மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு. அண்ட் பப்போட ஃபோக்கஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் இதுலதான் இருக்குமா, இல்ல டைரக்ஷன்லயும் போகுமா, இல்ல வேற ஏதாவது இதுல வேற ஏதாவது? இதுல ஆக்சுவலா எனக்கு வந்து டைரக்ஷன் தாண்டி என்னன்னா, நான் எனக்கு வந்து வெப் சீரிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலா வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, ஹாட் ஸ்டார்க்கு ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து இன்னொரு ஒரு இப்போ 10 நாள் ஷூட் இருக்கு, ஷூட் முடிச்சுட்டு அது வந்து அது ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, வந்துடும். அது இல்லாமல் எனக்கு பர்சனலாக சில வெப் சீரிஸ் பண்ணணும் ஆசை. எப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் படம் தாண்டி நமக்கு ஒரு இப்போ யூடியூப்ன்றது நல்ல பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வந்து யூடியூப்ல வந்து நம்ம எப்படி வேணா ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன வரும்ன்றதை காமிச்சிக்கலாம் இல்லையா. அதனால நான் யூடியூப்ல வந்து வெப் சீரிஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது ஒரு ஆசையாவே இப்போ சரி ஓகே, நம்ம வெப் சீரிஸ் வந்து யூடியூப்ல லான்ச் பண்ணுவோம். யூடியூப்ல பண்ணா ஆப்வியஸ்லி நிறைய பேர் நான் பாத்துட்டு இருக்கேன், நிறைய பேர் பண்றாங்க, நல்லா வியூஸ் போகுது. அதை தாண்டி நிறைய பேர் அதை வந்து ஏன்னா இப்போ வந்து நெட் ஃப்ரீயா இருக்கு, அவங்களுக்கு நெட் ஃப்ரீயா இருக்கனால பார்த்தே ஆகணும், ஏதோ ஒன்று என்ன போடாமல் பாத்துருவாங்கன்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. அதை தாண்டி ஓகே, ஹெல்த்தியா சில கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு பின்னாடி நம்ம கூட ஒரு டீம் இருக்கும், எனக்கு என்ன நம்பி ஒரு டீம் இருக்கும், என்ன நம்பி ஒரு கேமராமேனா இருக்கலாம், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டரா இருக்கலாம், ஆர்டிஸ்ட் நடிக்கிற பசங்களா இருக்கலாம், அவங்க என்கிட்ட என்ன நம்பி அண்ணா நம்ம ஒன்று பண்ணலாம். நான் என்ன பிலீவ் பண்ணுன்னா, என் சுத்தி இருக்க மக்களை நான் பாத்துக்கிட்டேன்னா மேல இருக்கவன் என்ன பாத்துப்போம், அவ்வளவுதான். நான் என் கூட இருக்க 10 பேருக்கு நான் ஒரு லைஃப் கொடுக்குறேன்னா மேல கார்டன் லைஃப் தருவார்ல, அந்த லாஜிக்கை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால ஒரு டீமா வெளியே வந்தா அவன் ஜெயிச்சிட்டானா எனக்கு ஹாப்பி தான், ஓகே என்னோட டீம் அந்த பையன் அவன் ஜெயிச்சிட்டான். ஆனா அந்த தாட்ல நான் இப்ப இருக்கேன். நீங்களும் உங்களுக்கும் ஒரு நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். நான் உங்களோட ஷோ அந்த ஃபன் ஆஃப் ஃபன் வந்து வசந்தியில நான் பாப்பேன். ஏன்னா நான் வந்து அந்த ரீசெண்டா கூட ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பொண்ணு கூட லைவ் பண்ணீங்க கரெக்டா? வசந்த்குமார் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதுல போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அவரோட ஒரு லைவ் ஷோல அவரோட அந்த காமெடி அந்த ஒரு ஃபன்னி வீடியோ ஷோ இருக்கும், அந்த ஷோல நீங்களும் ஒரு நாள் அவர் கூட வந்து நீங்க இருக்கலாம். அதை நான் பாத்திருக்கேன். அது ஒண்ணு, இன்னொன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஆங்கரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஆங்கர்ன்ற தாண்டி மக்கள் என்டர்டெயின் பண்ணணும், நம்ம அடுத்த நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்து எப்படியாவது ஓடிடணும், நமக்கும் ஒரு அட்டென்ஷன் கிடைக்காதா, நமக்கு வந்துருமான்ற ஒரு நிறைய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் இருக்கும். அதாவது லைஃப்ல ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், லைஃப் கமிட்மெண்ட் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கலாம், ஃபேமிலி பிரச்சனை இருக்கலாம், அதை தாண்டி நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா எல்லாரும் மனுஷங்க, எல்லாரும் மூணுல சாப்பிடுறாங்க, எல்லாரும் ரத்தம் தான், அவங்களுக்கு ஸ்பெஷல் இல்லை என்ற எல்லா எனக்கு என்னன்னா, எனக்கு காமனா எல்லாருக்கும் ஒன்று நடக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி நான் ஆசைப்படுற ஒருத்தர்ல நீங்களும் இருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கும் அந்த காமன்ல எல்லா விஷயமும் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வந்து நீங்க ஃபேமிலி கை நான் சொல்லக்கூடாது சொல்லிட்டனும். ஐயே சொல்லக்கூடாதுன்னு எங்க ஃபேமிலி கைனா அப்பா அம்மா கூட இருக்கீங்க சொல்லுவாங்க, வாட் யூ மீன்?
உன்னை வந்து ரொம்ப நல்லவன்னு கூப்பிட்டது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டு சும்மா சொன்ன ஜோக்ஸ் பாட்டு சும்மா சொன்னேன். இல்ல அவர் வந்து ஃபேமிலி கைன்னு சிங்கிள் தான் இருக்காரு அவர்.